பக்கம் திரும்பி அமர்கிறார்கள், அடுத்த பக்கம் திரும்பி அமர்கிறார்கள். அந்த பெண்மணி அடுத்த பக்கத்தால் வருகிறார், அடுத்த பக்கம் திரும்பி அமர்கிறார்கள். கடைசியிலே நபிகளா சொன்னார்கள், நீ திரும்பி போய் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள் என்று சொன்னார்கள். திரும்பி போய் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள் என்று சொன்னார்கள். அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹுவின் தூதரே, இதோ என்னுடைய வயிற்றில் பிள்ளை தடுத்திருக்கிறது, என்னை திருப்பி அனுப்ப போகிறீர்களா என்று கேட்டார்கள். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒன்றுமே சொல்ல முடியவில்லை. நீ போய் பிள்ளையை பெற்றெடுத்து விட்டுவா என்று அனுப்பினார்கள். அன்பாந்த் இஸ்லாமிய சகோதரே, பிள்ளை பெறுவது என்பது ஒரு நாளில் நடக்கக்கூடியதா? கிடையாது. 10 மாதங்கள் சுமந்து பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும். அந்த பெண்மணியின் இறையச்சம் எப்படி இருந்திருக்கும் சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய பயம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும்? 10 மாத காலம் ஊரை விட்டு ஓடி இருக்கலாம், தலைமறைவாக இருக்கலாம், அல்லது மறந்தது போல நடித்திருக்கலாம், அப்படித்தானே? ஆனால் 10 மாதம் முடிவடைகிறது, பிள்ளையை பெற்றெடுத்தவர்கள் ஓடோடி வருகிறார்கள். அல்லாஹுவின் தூதரே, பிள்ளையை பெற்றெடுத்து விட்டேன், எனக்குரிய தண்டனையை தாருங்கள் என்று கேட்டார்கள் அந்த தாயார். நபிகளா சொன்னார்கள், பிள்ளை இருக்கின்ற பொழுது தாயை கொள்ள முடியாது. அப்படி என்றால் பிள்ளைக்கு பால் குடியை மறக்கடித்து விட்டுவா. இன்னும் 2 வருடங்கள் சகோதரர்களே, இன்னும் 2 வருடங்கள். நாங்கள் எத்தனையோ 1000 பாவம் செய்தோம், எத்தனையோ தவறுகளை செய்தோம், அல்லாஹ்வுடைய அச்சம் கொஞ்சம் கூட வரவில்லையே சகோதரர்களே. என்னை தட்டி கேட்க யார் இருக்கிறார்கள்? என்னை கேட்க யார் இருக்கிறார்கள்? இந்த சிந்தனை தானே சகோதரர்களே. அந்த பெண்மணியுடைய வாழ்க்கையை பாருங்கள். 2 வருடங்கள் பிள்ளை பால் குடி மறக்கிறது, எடுத்துக்கொண்டு ஓடோடி வருகிறார்கள். அல்லாஹுவின் தூதரே, பிள்ளை பால் குடியை மறந்து விட்டது என்று சொன்னார். அன்பாந்த் இஸ்லாமிய நினைத்திருந்தால் என்ன செய்திருக்கலாம்? ஓடி ஒளிந்திருக்கலாம், தலைமறைவாக இருக்கலாம், வராவிட்டால் நபிகளால் தேடி போயிருக்க மாட்டார்கள். அப்படி இருந்தாலும் கூட அந்த இடத்துக்கு வந்ததுக்குரிய காரணம் என்ன? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளையை வாங்கி ஒரு இடத்தில் கொடுத்தார்கள், கல்லடித்து கொலை செய்தார்கள். ஒரு வார்த்தையை சொன்னார்கள் சகோதரர்களே, இந்த பெண்மணி செய்த தௌபா இருக்கிறது. இந்த மதீனாவில் வாழுகின்ற பெரும் பாவிகள் 70 பேருக்கு பங்கு வைத்து கொடுத்தாலும் அதைவிட பன்மடங்கு பெரிய ஒரு தௌபாவை செய்து விட்டார் என்று சொன்னார்கள். அன்பாந்த் இஸ்லாமிய சகோதரே, புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஆதாரப்பூர்வமான செய்தி. என்ன காரணம்? எங்கோ விபச்சாரம் செய்கிறார், நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு அவரை கொண்டு வந்து நிறுத்தியது பாதுகாப்பு படையா, போலீஸ் படையா, ராணுவ படையா? யார் கொண்டு வந்து நிறுத்தியது? உள்ளத்தில் இருக்கிற படை சகோதரர்களே, அதுதான் இறையச்சம் என்ற படை. அந்த அல்லாஹ்வுடைய படை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியதே சகோதரர்களே. ஒவ்வொருவரும் சிந்தனை செய்து பாருங்கள், உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பாருங்கள், செய்யக்கூடிய பாவத்தை வைத்து அல்லாஹ்வுடைய ஞாபகம் வந்ததா, அல்லாஹ்வுடைய பயம் வந்ததா, அதை அடுத்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடிய மனப்பான்மை வந்ததா என்று ஒரு கணம் சிந்தனை செய்து பாருங்கள் சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான நிகழ்வு, ஆச்சரியமான சம்பவம். நபித்தோழர் ஒருவர் நபிகளாருடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கிறார். சாபித் இப்னு கைஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், சாபித் இப்னு கைஸ் ரழியல்லாஹு அன்ஹு நபிகளாருடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் ஒரு அல்குர்ஆன் வசனத்தை இறக்குகிறார். இதுவரைக்கும் தடை செய்யப்பட்டிருக்கவில்லை, இப்பொழுதுதான் அல்குர்ஆன் வசனம் இறங்குகிறது. யா அய்யுஹல்லதீனா ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா தர்ஃபஉ அஸ்வாதக்கும் ஃபௌக சௌதின் நபி, உங்களுடைய சத்தங்களை நபியுடைய சத்தத்துக்கு மேலால் உயர்த்த வேண்டாம் என்ற குர்ஆன் வசனம் அப்பொழுதுதான் இறங்குகிறது சகோதரர்களே. தடை செய்யப்பட்ட ஒரு காரியம் அல்ல, அப்பொழுதுதான் தடை செய்யப்படுகிறது. மஜிலிஸில் இருந்த அந்த நபித்தோழரை காணவில்லை. ஒரு நாள் கழிகிறது, 2 நாள் கழிகிறது. நபிகளார் விசாரிக்கிறார்கள், எங்கே அந்த சாபித் இப்னு கைஸ்? ஒருவர் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் தான், நான் போய் விசாரித்து விட்டு வருகிறேன். போய் பார்த்தார் சகோதரர்களே. ஆச்சரியம் என்ன தெரியுமா? தலையை குனித்தவராக, கண்ணீர் வடித்தவராக காட்சி அளிக்கிறார் சாபித் இப்னு கைஸே. நபிகளார் விசாரித்து விட்டு வர சொன்னார்கள், நான் நபிகளாருடைய மஜிலிஸுக்கு வரமாட்டேன், நான் நபிகளாருடைய மஜிலிஸுக்கு வரமாட்டேன், நான் அழிந்து நாசமாய் போய்விட்டேன், நான் நரகத்துக்குரியவனாக மாறிவிட்டேன் என்று வீட்டுக்குள் முடங்கி கண்ணீர் வடிக்கிறார் சகோதரர்களே. வீட்டுக்குள் முடங்கி கண்ணீர் வடிக்கிறார். தவறு செய்தது என்ன சகோதரர்களே? செய்த தவறு என்ன? அல்லாஹ்வுடைய தூதருக்கு சத்தத்துக்கு மேலால் சத்தத்தை உயர்த்தி பேசுகின்ற வளமை அல்லாஹ் கண்டித்து விட்டான் என்ற அச்சம். நபிகள் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? சாபித் இப்னு கைஸிடம் போய் சொல்லுங்கள், அவர் நரகவாதி அல்ல, அல்லாஹ் அவரை சுவரத்துக்குள் நுழைவித்து விட்டதாக சொல்லுங்கள் என்று சொன்னதற்கு பின்னால்தான் அந்த நபித்தோழர் அமைதி அடைந்தாராம் சகோதரர்களே. புகாரியிலே இந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். புகாரியிலே 6072 செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். எப்படி இறையச்சம் என்று பாருங்கள். இன்றைக்கு நானும் நீங்கள் நடப்பது என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மேலால் படபிடித்தம் குரல் எழுப்பி விட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் தான், ஆனாலும் ஊர்வலம் இப்படி இருக்கிறது, ஆனாலும் உம்மா அப்பா மாதிரி இப்படி சொல்கிறார்களே, ஆனாலும் குடும்பம் இப்படி சொல்கிறதே என்று எத்தனை விடுத்தம் நபிகளாருடைய பேச்சுக்கு மேலால் பேசினோம் சகோதரர்களே. எத்தனை ஹதீஸுகளை புறக்கணித்தோம். அல்லாஹ்வுடைய அச்சம் வந்ததா?
அல்லாஹ்வுடைய பயம் வந்ததா? வரவில்லை என்று சொன்னால் எங்களிடத்தில் இரைச்சம் கிடையாது சகோதரர்களே. இல்லை இல்லை, அல்லாஹ்வுடைய அச்சம் வந்தது, நான் தௌபா செய்தேன், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டேன் என்ற பதில் வருகிறதா? நாங்கள் இரையச்சம் உள்ளவர்கள் சகோதரே, ஒரு கணம் சிந்தனை செய்து பாருங்கள். அடுத்த பண்பு என்ன தெரியுமா? கடைசி பண்பு, வலம் யுசிர்ரு அலைஹா, செய்த பாவம் தௌபா செய்து விட்டார்கள், தௌபா செய்து விட்டார்கள். இன்றைக்கு எங்களுடைய தௌபாக்குடைய நிலை என்ன? ரமதான் மாதத்தில் 27 இரவில் நீண்ட தௌபா நடக்கிறது, நீண்ட தௌபா நடக்கிறது. அது மார்க்கத்தின் அடிப்படையில் கூடுமா கூடாதா என்பது ஒரு பக்கம். தௌபா முடிந்து விடுகிறது, சுபஹ் இல்லாமல் தூங்குகிறார்கள். தௌபா முடிகிறது, அடுத்த நாள் படம் பார்க்கிறார்கள். தௌபா முடிகிறது, அடுத்த நாள் எல்லா பாவங்களையும் திருப்பி செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகின்ற பண்பு என்ன தெரியுமா சகோதரர்களே? பாவத்தை உள்ளத்தினால் உணர்ந்தான், அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்தான், அந்த பாவத்தை தூக்கி வீசுபவனாக இருப்பான். சிகரெட்டு குடிக்கிறோம் சகோதரர்களே, தௌபா கேட்க வேண்டுமா? சிகரெட்டை சாக்குக்குள் வைத்துக் கொண்டு எவ்வளவுதான் தௌபா கேட்டாலும் எங்களுடைய தௌபா தௌபா அல்ல. சிகரெட்டை நொறுக்கி வீச வேண்டும், சிகரெட்டை நொறுக்கி வீச வேண்டும். படம் பார்க்கிறோம், வீட்டிலே அடுக்கடுக்காக சீடி வைக்கப்பட்டிருக்கிறது, கண்ணீர் வடித்து கேட்கிறோம், யாழ்லா எத்தனையோ படம் பார்த்து விட்டோம் யாழ்லா மன்னி என்று சொல்கிறோம். வீட்டிலே சீடிகள் அடுக்கப்பட்டிருக்கின்றன, அந்த சீடிகளை நொறுக்காத வரையில், அந்த சீடிகளை உடைத்தறியாத வரையில் நாங்கள் செய்யக்கூடிய தௌபா தௌபா அல்ல சகோதரர்களே. அல்லாஹ்வோடு விளையாடுகின்ற ஒரு விளையாட்டாக போய்விடும். இது போன்று நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவம், வட்டி எடுக்கிறோமா, ஏமாற்றுகிறோமா, கலப்படம் செய்கிறோமா, என்னென்ன பாவங்கள் எல்லாம் செய்கிறோமோ, அந்த பாவத்தை விட்டொதுங்காத வரையில் நாங்கள் உண்மையான தௌபா செய்யவில்லை. இறையச்சமுள்ளவர் கடையாளம் என்ன தெரியுமா? தௌபா செய்து விட்டோமா அந்த பாவத்தை விட்டு விலகி விடுவார்கள். இந்த பண்பு இருக்கிறதா என்று சிந்தனை செய்து பாருங்கள் சோழே. ஒவ்வொருத்தரும் கேட்டு பாருங்கள், ரமதான் மாதம் என்பது எங்களை கஷ்டப்படுத்துவதற்கு வந்த மாதம் அல்ல. நானும் நீங்களும் அல்லாஹுவை பயந்து வாழ வேண்டும், இறைநேச செல்வர்களாக வாழ வேண்டும், சுவனத்தின் மகிந்தர்களாக வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த ரமலான் தரப்பட்டிருக்கிறது, இந்த நோன்பு தரப்பட்டிருக்கிறது என்றால் எங்களை நோக்கி நாங்கள் கேள்விகள் பல கேட்க வேண்டும். நான் இறையச்சம் உள்ளவனா, நான் அல்லாஹுவை பயந்து நடக்கிறேனா? கேட்டு பாருங்கள் சகோதரர்களே. இல்லை என்ற பதில் வந்தால், இல்லை என்ற பதில் வந்தால், இவ்வளவு நேரமும் நான் சொன்ன பண்புகள் இல்லை என்று வந்தால் அவைகளை உண்டு பண்ணிக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் சகோதரர்களே. இறையச்சத்துக்குள் வந்து விழுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள், அப்பொழுதுதான் மறுமை வெற்றியை நானும் நீங்களும் அடையலாம். எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் அல் குர்ஆனில் இறையச்சமுள்ளவர்களுக்கு என்னென்ன பண்புகளை சொல்லுகின்றானோ, என்னென்ன அடையாளங்களை சொல்லுகின்றானோ அவைகளை எல்லாம் எங்களுக்குள் நாங்கள் வளர்த்துக்கொண்டு இந்த ரமதான் மாதத்தில், இந்த ரமதான் மாதத்தில் இவ்வளவு காலமும் செய்து விட்டோம் சகோதரர்களே, இந்த ரமதான் மாதத்தில் முடியுமான அளவு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு இதற்கு பின்னால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஒரு தவறு நடக்கின்ற பொழுது, ஒரு பிழை நடக்கின்ற பொழுது உடனே அல்லாஹ்வுடைய ஞாபகம் வர வேண்டும், உடனே தௌபா செய்ய வேண்டும். தவணை போடக்கூடாது, காலம் எதிர்பார்க்க கூடாது, உடனே